அன்னைக்கு ஒரு நாள் அப்படிதாங்க பர்துபாய் போகலான்னு பிளான் பண்ணியாச்சு. சரி எப்படி போகலான்னு பார்த்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு சரி போட்டில் போகலாம், பிரேக்ஃபாஸ்ட்டும் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டு போட்டில் போகலான்னு இங்கேருந்து அப்ராலேருந்து நான் பர்துபாய்க்கு போட்டில் போகிறேன். இதோட எக்ஸ்பென்சிவ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. துபாயில் என்ன தான் மெட்ரோ டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாமே ரொம்ப வேறு லெவலில் இருந்தாலுமே அந்த காலத்தில் உள்ள அந்த பர்துபாய் போட்டு அது வந்து இப்போ வரையுமே அந்த ஒரு கிராம்ஸு ரொம்பவுமே கம்மியான சீப் அண்ட் பெஸ்ட்டான ஒரு ப்ரைஸ் தான் ஒரு கிராம்ஸு. இப்போ வரைக்குமே அதோட ரேட்டை ஏற்றாமல் அப்போ உள்ள மாதிரியே வச்சுருக்காங்க. என்ன தான் நம்ம பஸ்ஸில் போடாது நம்ம போனாலும் நமக்கு பூஸில் போகிற எக்ஸ்பீரியன்ஸ் அது வேற லெவலான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப சுற்றுலாக்காரனால நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேமிலியாக நம்ம தனியாக நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம பூஸில் போகணும் அப்படின்னு நினச்சா அது தனியாக ஒரு தனியான காஸ்ட் அதுக்கு இருக்குது. அதுவுமே ரொம்ப கம்மியாகவே தான் இருக்கும். நம்ம ஃபேமிலியாக வந்தோம்னா நம்ம தனியாக நம்ம ஒரு 1 hour அந்த மாதிரி நம்ம அப்படியே நம்ம பூஸில் இது மட்டும் இல்லாமல் இந்த பர்துபாயை பார்த்தீங்கன்னா இந்த போட்டில் போனோம்னா நம்ம மியூசியத்துக்கு போனோம். துபாயில் அந்த காலத்தில் எப்படிலாம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எப்படி டெவலப் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மியூசியமே அங்கே பர்துபாயோட இருக்கிறது.